நீங்க ஒரு சூப்பர் ரிச்சான பர்சனை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு நாள் நானும் இந்த மாதிரி ஆகணும்னு இன்ஸ்பயர் ஆவீங்களா? நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்க அப்படின்னா நீங்க வெல்த் மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவே நீங்க கோபமோ பொறாமையோ பட்டீங்க அப்படின்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஆவரேஜ் மைண்ட் செட்ல இருக்குன்னு அர்த்தம். வீக்கெண்ட்ஸ்ல வெல்த் மைண்ட் செட் உள்ள பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க, அவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற விஷயத்த கத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆவரேஜா ஒரு மல்டி மில்லியனர் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 60 புக்ஸ் படிப்பாங்களாம். இதுவே ஆவரேஜ் மைண்ட் செட் உள்ள பீப்புள் என்ன பண்றாங்கன்னா தே வில் வாட்ச் லாட் ஆஃப் மூவிஸ், நிறைய மேட்சஸ் பார்ப்பாங்க, கிரிக்கெட் மேட்சஸ், ஃபுட்பால் மேட்சஸ் பார்ப்பாங்க. அண்ட் மூவிஸ் பார்த்தா பரவாயில்ல, மூவிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஹூ இஸ் த பெஸ்ட் ஹீரோன்னு சண்டை போடுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லா மேட்சஸும் பார்ப்பாங்க. வேர்ல்ட் கப் மேட்சஸ் பார்த்தா பரவாயில்ல, எல்லா ஐபிஎல் மேட்சஸும் நைட் 12 o'clock வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல வந்துட்டு ஹூ இஸ் தி பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு ஃபைட்ஸ் நடக்கும், விராட் கோலியா ரோஹித் சர்மாவான்னு சொல்லிட்டு. பட் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. தேர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி. ஒரு போஸ்ட் விராட் கோலி போடுறதுக்கு இன்ஸ்டாகிராம் இஸ் பேயிங் ஹிம் 90 lakhs.